எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் எ டே. இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் கட்சி வேட்பாளர் அனுரா குமார திசநாயகே வெற்றி பெற்றுள்ளார். இலங்கையின் 9வது அதிபர் தேர்தல் சனிக்கிழமை நடந்தது. அந்த நாட்டில் வாக்குரிமை பெற்ற 1.7 கோடி பேர் வாக்களிப்பதற்காக 13,421 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டன. இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக இந்த தேர்தலுக்கு அதிக செலவு செய்யப்பட்டது. இலங்கை ரூபாய் மதிப்பில் 1,000 கோடி, அதாவது இந்திய மதிப்பில் 276 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது. 38 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். நேற்றைய தினமே வாக்கு எண்ணிக்கையும் தொடங்கியது. இந்நிலையில் இந்த தேர்தலில் சுமார் 42.31% வாக்குகள் அனுரா குமார திசநாயக்கா பெற்றுள்ளார். ஐக்கிய சக்தி முன்னணி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா 2ம் இடம் பிடித்தார். ரணில் விக்ரமசிங்கே 3ம் இடம் பிடித்தார். வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே அனுரா குமார திசநாயக்கா முன்னிலையில் இருந்தார். இருப்பினும் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் எந்த வேட்பாளரும் 50% வாக்குகளை பெறவில்லை என்பதால் 2ம் முறையாக வாக்கு எண்ணும் பணி நடந்தது. அதில் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் முதலிடம் பிடித்த அனுரா குமார திசநாயக்கா மற்றும் சஜித் பிரேமதாசா பெற்ற வாக்குகள் மட்டுமே கணக்கில் எடுக்கப்பட்டது. இந்த சுற்று வாக்கு எண்ணிக்கையிலும் அதிக வாக்குகளை பெற்று மார்க்சிஸ்ட் சித்தாந்தங்களை கொண்ட அனுரா குமார திசநாயக்கா வெற்றி பெற்றார். இந்த தேர்தலில் 2ம் இடம் பிடித்த சஜித் பிரேமதாசாவுக்கு இலங்கை வாழ் தமிழர்கள் அதிக அளவில் வாக்களித்திருந்தனர் என்பது கவனிக்கத்தக்கது.